A warm greetings to all. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாம் ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஏன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத தனியாக பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அதர் பர்சன்ஸ் லைக் HUF, AOP, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, இவங்களுடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டிவிஜுவலில் நம்ம மூணு கேட்டகரியை பிரித்தோம். ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், தென் நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லி மூணு கேட்டகரி பிரிச்சிருக்கோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா HUFக்கு அதே மாதிரி தான் பொருந்தும், HUFக்கு பொருந்தும். பட் அது AOPக்கு, தென் பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு, கம்பெனிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று ரெசிடென்ட், இன்னொன்று நான் ரெசிடென்ட். அதாவது ஆர்டினரி ரெசிடென்ட், இன்னொன்று நான் ரெசிடென்ட். இந்த கேட்டகரி மட்டும்தான், ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான் பொருந்தும். ஸோ அதான் இப்போ நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் HUF, ஃபேம் அண்ட் AOP இதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஃபேம், பார்ட்னர்ஷிப் ஃபேம், AOP இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினான விஷயம் அங்கே நாம் என்ன பார்த்தா ஹவு மெனி டேஸ் ஹீ ஸ்டேட் இன் இந்தியா. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறனால அவருடைய இந்தியாவில் எவ்வளோ நாள் உள்ளே குடியிருந்திருக்காரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாம் அங்கே வந்து நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி அவருடைய ரெசிடென்சி ஸ்டேட்டஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இங்கே வந்து இந்த HUF பொறுத்த வரைக்கும், ஃபேம் பொறுத்த வரைக்கும், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு போகல. இப்போ இந்த மூணு தான் ஃபஸ்ட்டு இப்போ பார்க்குறோம். இவங்களுக்கு இவங்களுடைய இந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் இதை தான் பேஸ்டாக நம்ம ஸ்கேலாக வச்சுக்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலுக்கு ஹவு மெனி டேஸ் ஹீ ஸ்டேட் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்கேலாக வச்சுக்கிட்டு அவர் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ நாள் தங்கியிருந்தார், ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில், அதாவது 10 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே நாம் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ண போகிறோம்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். அந்த கம்பெனி ஆகட்டும், அல்லது ஃபேம் ஆகட்டும், அல்லது HUF ஆகட்டும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அஃபேர்ஸ் வந்து வித்தின் இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவா, இதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல ரெசிடென்சியை, ரெசிடென்ஸ் ஆசிசி அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு காரணம். ஸோ இப்போ இந்த இடத்துல ரெசிடென்ட் என்ன சொல்றேன்னா, இஃப் யூ HUF ஆர் ஃபேம் ஆர் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் இஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா ஈவன் பார்ஷியலி, இட் வில் பி ரெசிடென்ட் அசசி அப்படின்னு சொல்லிடுவோம். இதுதான் அதுக்குடைய முக்கியமான விஷயம். என்ன கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர்ஸ் டு தி கண்ட்ரோலிங் அண்ட் டைரக்டிங் பவர், தட் இஸ் த ஹெட் அண்ட் த பிரெயின் ஆஃப் தட் பர்டிகுலர் கன்சர்ன்ஸ். அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டிஸ், பிரெயினாக செயல்படக்கூடிய அத்தாரிட்டிஸ், ஹெட்டாக இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இட் மீன்ஸ் தட் decision making power for vital affairs is situated in India. அது இந்தியாக்குள்ள இருக்குதா, அந்த ஹெட் அண்ட் பிரெயின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இருக்கக்கூடியது இந்தியாவுக்குள்ளேயே இருக்குதா அப்படிங்கிறத வச்சு தான் நாம் பார்க்க போறோம். இன் கேஸ் ஆஃப் யூ ஃபேம், பார்ட்னர்ஷிப் ஃபேம் வந்து கொஞ்சம் ஸ்லைட் என்னன்னா, இட் இஸ் செட் தட் த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேம் இஸ் சிச்சுவேட்டட் அட் எ பிளேஸ் வேர் பார்ட்னர்ஸ் மீட் டு டிசைட் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஃபேம். நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் சொல்றேன். இன் கேஸ் ஆஃப் யுவர் ஃபேம், இட் இஸ் செட் தட் த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேம் இஸ் சிச்சுவேட்டட் அட் எ பிளேஸ் வேர் பார்ட்னர்ஸ் மீட் டு டிசைட் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஃபேம். இஃப் சச் பிளேஸ் இஸ் அவுட் சைட் இந்தியா, ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம்ல அந்த பார்ட்னர்ஸ் மீட் பண்ணி டிசைடிங் அத்தாரிட்டிஸாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் மீட் பண்ணி ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்கன்னா அது அவுட் சைட் இந்தியாவில் இருந்து இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இட் வில் பி செட் தட் த கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் இஸ் அவுட் சைட் இந்தியா. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபேம் இந்தியாவுக்கு இருந்தால், ஃபேம் ரன் ஆகிட்டு இருக்கிறது இந்தியாவுக்கு இருந்தால் கூட, ஸோ அந்த ஃபேமினுடைய அஃபெக்ட்ஸாக இருக்கக்கூடிய, ஹெட்டாக இருக்கக்கூடிய, பிரெயினாக இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ், டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், அவங்க அவுட் சைட் இந்தியாவில் இருந்து இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக என்னென்னா கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அவுட் சைட் இந்தியா தான் நாம் ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் முன்னாடியே நம்ம முக்கியமான விஷயம் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. ஓகே, இப்போ இது இப்படி இருந்துச்சுன்னா இது ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நான் ரெசிடென்ட் ரெண்டு சொன்னா மொழி சொல்ல ரெண்டு ரெண்டு கேட்டகரி, ஒன்று ரெசிடென்ட், ஒன்று நான் ரெசிடென்ட். HUF பொறுத்த வரைக்கும் HUFக்கு இல்லை, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் ஃபேமுக்கும் ரெண்டே ரெண்டு கேட்டகரி தான், ஒன்று ரெசிடென்ட், ஒன்று நான் ரெசிடென்ட்.
the fame or AOP shall be non-resident. எப்ப non-resident சொல்லுவோம்னா, if the control and management of affairs is situated wholly outside India, முழுவதுமே இந்தியாவுக்கு வெளியே இருந்துச்சுன்னா, control அதை சொன்ன பார்த்தீங்கன்னா அஃபெக்ட்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஹெட்டாக இருக்கக்கூடிய அந்த பிரெயினாக இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் அஃபேர்ஸ் முழுவதுமே இந்தியாவுக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக த ஃபேம் தட் ஃபேம் பர்டிகுலர்லி தட் ஃபேம் வில் பி ட்ரீட்டட் அஸ் நான் ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஹெச்இஎஃப் மட்டும் அடிஷனலாக ஒரு இருக்குது. அந்த ஹெச்இஎஃப் மட்டும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், இப்போ இண்டிவிஜுவலுக்கு மாதிரி ஹெச்இஎஃப் மட்டும் மூணு இது வரும். என்ன அப்படின்னா, நம்ம அந்த அங்கே சொல்லணும், அந்த அடிஷனல் கண்டிஷன்ஸ் அதே தான். அடிஷனல் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும். யாருக்கு அப்ளை பண்ணி பார்க்குறோம்னா, நம்ம இண்டிவிஜுவலில் அந்த இண்டிவிஜுவல் அசஸிக்கு அப்ளை பண்ணி பார்த்தோம். பட் ஹெச்யூஎஃப் பொறுத்த வரைக்கும் அந்த ஹெச் ஹிந்து அன்டிவைடு ஃபேமிலி, அதில் இருக்கக்கூடிய மேனேஜர், நம்ம கர்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவோம், அவங்களுடைய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணும். இப்போ எப்போல்லாம் ஹெச்யூஎஃப் வில் பி ட்ரீட்டட் அஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு கூட ஒரு கேட்டகரி வரலாம். எப்போ அப்படின்னா, its manager, that is Karta, has not been resident in India in 9 out of 10 preceding previous years. So, நம்ம இண்டிவிஜுவல் சொன்ன மாதிரி மினிமம் 2 இயர்ஸ் ரெசிடென்டாக இருந்திருக்கணும். ஒரு வேளை அந்த கர்த்தாவாக இருக்கிறவங்க 9 இயர்ஸ் நான் ரெசிடென்டாக இருந்துட்டாங்க, நல்லா பார்த்துங்க, அதாவது 2 இயர்ஸ் ரெசிடென்டாக இருக்கல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெச்இஎஃப் நம்ம என்ன ட்ரீட் பண்ணோம்னா, என்ன கன்க்ளூட் பண்ணோம்னா, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் கன்க்ளூட் பண்ணிடுவோம். இன்னொரு கண்டிஷன்னா, த மேனேஜர் ஹேட் நாட் டியூரிங் த 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஹேஸ் பீன் ப்ரெசன்ட் இன் இந்தியா ஃபார் அ பீரியட் ஆஃப் ஆர் பீரியட்ஸ் அமௌண்டட் டு இன் ஆல் இன் 730 டேஸ். அதே மாதிரி அந்த 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸ் இயர்ஸில் 730 நாளைக்கு கீழே இருந்தாலோ, அல்லது அவுட் ஆஃப் 10 இயர்ஸில் மினிமம் 2 இயர்ஸாக வந்து ரெசிடெண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல, அப்படி இல்லாமல் இருந்தாலும் 1 இயர் ரெசிடெண்டாக இருக்கிற மீதி 9 இயர்ஸ் நான் ரெசிடெண்டாக இருந்தார்னா, கண்டிப்பாக அந்த டெஸ்ட் 3 அண்ட் டெஸ்ட் 4 டிஸ்குவாலிஃபைட் ஆகிடுறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹெச்இஎஃப் மட்டும் என்ன, நாட் ஏஓபி, நாட் பார்ட்னர்ஷிப் ஃபேம். பார்ட்னர்ஷிப் ஃபேம்னு ஏஓபி எல்லாமே கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ஸ்கேலு. ஹெச்இஎஃப் மட்டும் இந்த ஒரு ஸ்கேலை வச்சுக்கிறோம். ஸோ அவுட் ஆஃப் 10 இயர்ஸில் மினிமம் 2 இயர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள அந்த கர்த்தா இருந்திருக்கணும். அதே மாதிரி அவுட் ஆஃப் 7 ப்ரிசீடிங் ப்ரீவியஸில் அமௌண்டிங் டு 730 டேஸ் என்ன இருக்கணும், அவர் இந்தியாவில் ஸ்டே பண்ணிக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷனில் ஃபுல்ஃபில் பண்ணலினாலும் த பர்டிகுலர் ஹெச்இஎஃப் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? இதுதான் ஹெச்இஎஃப்க்கும் பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கும் அசோசியேஷன் ஆஃப் பர்சனாக மாதிரி இருக்கக்கூடிய இந்த பர்சன்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த மூணு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கக்கூடிய முக்கியமான விஷயம்.